இங்க பாத்தீங்கன்னா என்ன ஸ்பெஷாலிட்டின்னு பாத்தீங்கன்னா எல்லாமே ஸ்போர்ட்ஸ் பைக்ஸ் தான். சென்னையில மடிப்பாக்கம் வந்திருக்கோங்க. ஒரு சூப்பரான ஒரு செகண்ட் ஹேண்ட் பைக் ஷாப்க்கு தான் வந்திருக்கோம். ஷாப் நேம் என்ன அப்படின்னு கிரேஸ் பைக்ஸ். இங்க என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டீங்கன்னா முழுக்க முழுக்க ஸ்போர்ட்ஸ் பைக்ஸ்ங்க. இப்ப நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்போர்ட்ஸ் பைக்ஸும் நிறைய வந்து பேசிக் பைக்ஸும் வச்சிருப்பாங்க. இங்க வந்து மேக்சிமம் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் பைக் தான். R15, டியூக், புல்லட், டாமினாரு, நிஞ்சா, அந்த மாதிரி நிறைய பைக்ஸ் வச்சுருக்காங்க. ஒன்று எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்குது, என்னென்ன விலையில் கொடுக்குறாங்க, ஏஎம்ஏ ஆப்ஷன் பண்ணுறாங்களா, ஃபினான்ஸ் இருக்கா அப்படிங்கிற முழு விவரமும் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. ஏஎம்ஏ சோரமணி, வெல்கம் டு எக்ஸ்ப்ளோரிங். பாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. பார்த்தீங்கன்னா கிரேஸ் பைக்ஸ் மடிப்பாக்கத்தில் இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா என்ன ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்போர்ட்ஸ் பைக்ஸ் தான். நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக் வாங்கணும், வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன் ஸ்போர்ட்ஸ் பைக் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே வந்து ட்ரை பண்ணலாம். R15லேருந்து உங்களுக்கு டியூக்கு, டாமினார், இஞ்சா இந்த மாதிரி உங்களுக்கு எல்லாமே இருக்கும். சூப்பர் பைக்ஸும் கொஞ்சம் ரேராக கிடைக்கும். இப்போதைக்கு இன்னைக்கு சூழ்நிலைக்கு எவ்வளோ பைக் ப்ரோ ஸ்டாக் இருக்குது? இப்போதைக்கு நம்மகிட்ட அரௌண்ட் ஒரு 70 வெஹிக்கிள்ஸ் இருக்கும். உங்கள் ஷாப்பு டைமிங் என்ன எந்த டைமுக்கு வரலாம்? டைமிங் பார்த்தீங்கன்னா மார்னிங் ஒரு 10:30லேருந்து ஈவினிங் 7:30 வரைக்கும் இருக்கும். அதுக்கு மண்டே டு சாட்டர்டே. சண்டே ஹாலிடே? ஆமாம், சண்டே. இந்த இஎம்ஐ ஃபினான்ஸ் ஆப்ஷன்லாம் பண்ணி கொடுக்குறீங்களா, எப்படி அது? நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா பேங்க் ஃபினான்ஸ் இருக்குது, உங்களுக்கு IDFC பேங்க், பைக் பசார், அப்புறம் இன்னொரு 2-3 ஃபினான்ஸ் இருக்குது. உங்களுக்கு NBFCலாம் இருக்குது. சென்னை லொக்காலிட்டிக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா நம்ம ஃபினான்ஸ் அரேஞ்ச் பண்ணி தரலாம். அதே மாதிரி கொஞ்சம் அவுட்ரு சென்னையிலேருந்து கொஞ்சம் அவுட்ருனா கூட நம்ம ஃபினான்ஸ் அதுக்கேற்ற மாதிரி பண்ணி கொடுக்கலாம். பைக்கு இப்போ நாங்கள் வந்து சேல் பண்ணலாம் ப்ரோ, எக்ஸ்சேஞ்ச் அந்த மாதிரிலாம் கேட்குறேன். எல்லாமே இருக்குது, எல்லாமே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா பையிங் இருக்குது, எக்ஸ்சேஞ்ச் இருக்குது, செல்லிங் இருக்குது. விற்கணும் இல்லை எக்ஸ்சேஞ்ச் பண்ணோம் எதுவாக இருந்தாலுமே சின்ன வண்டி கூட எடுப்போம். அப்படி ஒரு ஒரு பைக்கை பார்த்துருவோம். கண்டிப்பாக பார்க்க போகிற வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா இது ராயல் என்ஃபீல்டில் ஸ்டாண்டர்டுன்னு வாங்கினது, ஸ்டாண்டர்ட் புல்லட் 350. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிக் ஸ்டார்டரில் வரும், செல்ஃப் ஸ்டார்ட்லாம் வராது. இது உங்களுக்கு பேசிக்காக வர மாடல். இது உங்களுக்கு ரெடி டு டிரைவ் கண்டிஷனில் இருக்குது. உங்களுக்கு 1,10,000 கொட் பண்ணுறோம். டாமினாரு நெக்ஸ்ட்டு பார்க்கறது பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி வண்டி சொல்லுங்கள். இது பார்த்தீங்கன்னா டாமினாரில் 400. இது பார்த்தீங்கன்னா யூஜி மாடல், இது இந்த செகண்ட் வெர்ஷன் சொல்லலாம். நிறைய உங்களுக்கு அப்டேட்ஸ் இருக்கும் ப்ரீவியஸ் மாடலோட. சிங்கிள் ஓனர் வெஹிக்கிள், ட்ரிவன் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 21-22,000 அரௌண்ட் ட்ரிவன். இது டயர்ஸுமே நியூ டயர்ஸ் தான். உங்களுக்கு ப்ரைசிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1,55,000 கோட் பண்ணுறேன். 155? ஆமாம், ஆல்மோஸ்ட் ஒரு 1 lakh கம்மியாகும் புது வண்டியில். இப்போ இந்த டயர்ஸ்லாம் வந்து தேஞ்சிருக்கு இல்லை எனக்கு வேறு டயர் மாற்றணும் அந்த மாதிரிலாம் கேட்குறாங்க அப்படின்னா? நம்ம ரொம்ப தேயிற மாதிரி டயர்ஸ்லாம் எடுக்கிறது இல்லை. நம்ம எடுக்கும் போதே எல்லாமே செக் பண்ணி தான் எடுக்கிறோம். 50% தான் டயர்ஸை பார்த்து தான் எடுப்போம். அப்படி இல்லை ரொம்ப போயிடுச்சுன்னா நாங்கள் வேற டயர் ரீப்ளேஸ் பண்ணி தான் சேஞ்ச் பண்ணி கொடுத்துருவீங்க. ஆமாம், ஒரு கஸ்டமர்கிட்ட போகிறப்போ ப்ராப்பராக போயிடும். ஆமாம், நீங்கள் எடுத்து அப்படியே ஓட்டுற கண்டிஷனாக தான் இருக்கும். நம்ம எடுத்து நம்ம செலவு பண்ணி ஓட்டணும்னு கிடையாது. மோஸ்ட்லி இங்கே இருக்க 90% பார்த்தீங்கன்னா அப்படியே எடுத்து நீங்கள் ஓட்டிக்கலாம். நெக்ஸ்ட் இருக்கிறது பார்த்தீங்கன்னா இது பல்சரில் NS200. இது இது கொஞ்சம் லேட்டஸ்ட் மாடல், 2021 BS6. இது கலரே இப்படி தான், நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இது கலர் என்ன பெயிண்டிங் பண்ணியிருக்கீங்க. இது கலரே கம்பெனி கலர். இது ப்ரைசிங் பார்த்தீங்கன்னா 135 கோட் பண்ணுறோம். அது உங்களுக்கு ரைட்டாக நெகோஷியேட் பண்ணலாம். ரெண்டு சாவி எல்லாமே பக்காவாக இருக்கும். வீட்டுக்கு வண்டி பக்கம் இருக்கும். ஆமாம், 10,000 கிலோமீட்டர் ட்ரிவன். சொல்கிற ப்ரைஸ் எல்லாமே ஃபிக்ஸட் தானா இல்லை கொஞ்சம் நெகோஷியேட் பண்ணிக்கலாம்? இல்லை நெகோஷியேட் பண்ணலாம். உங்களுக்கு ரொம்ப நெகோஷியேட் அதுன்னு பண்ண முடியாது. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு வெஹிக்கிள் ஒரு 5,000 ரூபாய் அது மாதிரி நெகோஷியேட் பண்ணலாம். 2018 ரெஜிஸ்ட்ரேஷன், சிங்கிள் ஓனர் வெஹிக்கிள், உங்களுக்கு கிலோமீட்டர்ஸ் அரௌண்ட் 28,000 அரௌண்ட் ஓடி இருக்கும். அது ப்ரைசிங் பார்த்தீங்கன்னா 1,35,000 கோட் பண்ணுறோம். இது ஏபிஎஸ் 2018 மாடல். சிங்கிள் ஓனர்னு சொல்கிறீங்களா? இப்போ சிங்கிள் ஓனர், டபுள் ஓனர் அந்த மாதிரி ஆனால் அதுக்கு ப்ரைஸ் வேரி ஆகுமா? ஆமாம், கண்டிப்பாக இருக்கும். மாடலு, கிலோமீட்டர்ஸு, ஓனர்ஷிப் பேஸ் பண்ணி தான் ரீசேல் வேல்யூ. ஓகே ஓகே. டாமினாரில் 2017 மாடல் இது. உங்களுக்கு ஏபிஎஸ் சிங்கிள் ஓனர்
ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா 1,15,000 கோட் பண்ணுறேன். லைசர் ஹேண்ட் கார்டு எல்லாம் போட்டு வச்சுருக்காங்க, அடிஷனலாக கொஞ்சம் போட்டிருக்காங்க. டாமினாரில் 17 மாடல், இதுவுமே ஏபிஎஸ் மாடல், இது உங்களுக்கு ஒரே ஓனர் வெஹிக்கிள். இது பார்த்தீங்கன்னா மரூன் கலரு, ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா 1,10,000 கோட் பண்ணுறாங்க. எம்டி பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப டிமாண்டில் எடுத்தது, 2020 இது, வெறும் 9,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. ஏபிஎஸ் மாடல் இது, சிங்கிள் ஓனர். ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா 155 கோட் பண்ணுறது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு அந்த இன்னைக்கு ரேட் ரீசேல் மார்க்கெட்டில் உங்களுக்கு வெஹிக்கிள் கிடையாது. எம்டி டியூக்லாம் உங்களுக்கு இது அந்த ஃபஸ்ட் வந்த மாடல் இதெல்லாம் உங்களுக்கு இது 2016 சிங்கிள் ஓனர். ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா 1,30,000 கோட் பண்ணுறோம். கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா இது 31 சம்திங் ஓடி இருக்கும். 31 தான் ஓடி இருக்கு. ஆமாம், 31,000. ஆமாம், 31,000 ஓடி இருக்கும் உங்களுக்கு. கண்டிஷன் வெஹிக்கிள் தான் உங்களுக்கு, 2016 தான். உங்களுக்கு சேம் ஸ்பெசிஃபிகேஷன் தான். ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா 1,30,000 வரும் சிங்கிள் ஓனர் வெஹிக்கிள். இது கொஞ்சம் மேபி ஒரு 2,000-3,000 எக்ஸ்ட்ரா ஓடி இருக்கலாம். இது என்ன விலை சொன்னீங்க? 130 வரும். 130 டியூக்கில் 2018 ரெஜிஸ்ட்ரேஷன் இது. உங்களுக்கு சிங்கிள் ஓனர் வெஹிக்கிள் ட்ரிவன் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 20,000 அரௌண்ட் ஓடி இருக்கும். ப்ரைசிங் பார்த்தீங்கன்னா 155 கோட் பண்ணுறோம். ஒயிட் ஆரஞ்ச். ஆக்சுவலாக இந்த இதே இப்போ ஸ்டாப் பண்ணிட்டாங்கல்ல இந்த மாடல், இந்த மாடல் தான் உங்களுக்கு இப்போ டிமாண்ட். இதான் உங்களுக்கு அந்த பீட்லாம் கிடைக்கும். டியூக் தான் உங்களுக்கு 2017 ரெஜிஸ்ட்ரேஷன் சிங்கிள் ஓனர் வெஹிக்கிள். ப்ரைசிங் பார்த்தீங்கன்னா 140 கோட் பண்ணுறோம். ஓகே, டியூக்கு எப்பயுமே டிமாண்ட் இருக்கா எப்படி ப்ரோ? ஆமாம் ப்ரோ, எப்பவுமே டிமாண்ட் தான். இந்த மாடலுக்கு நல்லாவே இருக்குது. புதுசாக வந்த மாடலுக்கு நம்ம சேல் பண்ண வரைக்கும் அந்த அளவுக்கு யாரும் கேட்டதில்லை. கேட்கல, இதுதான் கேட்குறேன். R15 V3, இது உங்களுக்கு 2018 ரெஜிஸ்ட்ரேஷன் சிங்கிள் ஓனர் வெஹிக்கிள். உங்களுக்கு இது கொஞ்சம் ரேப் பண்ணியிருப்பாங்க. இது ப்ரைசிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 120 வரும். பார்த்தீங்கன்னா 2019 ரெஜிஸ்ட்ரேஷன் இது, சிங்கிள் ஓனர் வெஹிக்கிள் இது, ஏபிஎஸ் மாடல் இது. உங்களுக்கு ப்ரைஸ்லாம் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம், ஃப்ரண்ட் ஆஃபீஸ் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இருக்கிறது பார்த்தீங்கன்னா R15 version 2 இது, 2017 ரெஜிஸ்ட்ரேஷன் PS4 மாடல் சிங்கிள் ஓனர் வெஹிக்கிள் இது. ட்ரிவன் பார்த்தீங்கன்னா 33 ஓ சம்திங் ஓடி இருக்கு. 95,000 கோட் பண்ணுறோம். 95? ஆமாம், version 2. ஒரு 1,00,000 இப்போ நம்ம ஒரு எடுத்துலாம். ஸ்போர்ட்ஸ் பைக் சூப்பராக, ப்ளூ கலர் கொஞ்சம் உங்களுக்கு டிமாண்ட், வேறு கலர்னா உங்களுக்கு ரேட்டு கம்மியாக வரும். R15S இது உங்களுக்கு, 2017 ரெஜிஸ்ட்ரேஷன் சிங்கிள் ஓனர் வெஹிக்கிள். கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரௌண்ட் 37 சம்திங் ஓடி இருக்கும் உங்களுக்கு. இது ப்ரைசிங் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். இருக்கிறதுல கம்மி ப்ரைஸுக்கு பழைய மாடல்லாம் பரவாயில்ல. புல்லட் வாங்கணும் அப்படின்னா என்ன ரேஞ்சு கிடைக்கும்? ஒரு டைம் ஸ்டாக் ஃப்ளக்சுவேட் ஆகும். இப்போ கரண்ட்டாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா 90,000 இருக்கு. எலக்ட்ரால இருந்துருக்கு. புல்லட்டில் மேக்ஸிமம் இருக்கிற ப்ரைஸ் என்ன? ப்ரைஸ் 1,50,000 இருக்கு. என்ன மாடல் உங்களுக்கு? கிளாசிக் 500 இருக்கு. இதில் ஒன்று அப்படி போயிடும். 2018 இது, ராயல் என்ஃபீல்டில் தண்டர்பர்ட் 350X இது. சிங்கிள் ஓனர் வெஹிக்கிள், 50+ ஓடி இருக்கும் கிலோமீட்டர்ஸ், ரெடி டு டிரைவ் தான். ப்ரைசிங் பார்த்தீங்கன்னா 1,35,000 வரும் உங்களுக்கு. சேம் தான், 2018 சிங்கிள் ஓனர், 20+ கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்கும். இது 25,000 கரெக்டாக ஓடி இருக்கும். இது இது உங்களுக்கு ப்ரைசிங் பார்த்தா 135 வரும். ஃபினான்ஸ் வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு என்ன நம்மக்கிட்ட இருக்கணும்? ஃபினான்ஸ்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சென்னை அட்ரஸ் வேணும். சென்னை அட்ரஸில் இருந்தீங்கன்னா பண்ணலாம், 100% பண்ணிடலாம். ஆதார், பேனு, உங்களுடைய கேஸ் பில்லு, பேங்க் பாஸ்புக்கு இல்லை ஸ்டேட்மெண்ட் இருந்தால் போதும். இதை பேஸ் பண்ணியே பண்ணிக்கலாம். 2018 இது, கிளாசிக் 500. ஆமாம், சிங்கிள் ஓனர் வெஹிக்கிள். உங்களுக்கு ஸ்டெல்த் பிளாக் கலர், டுவல் டிஸ்க் பிரேக் வரும் அது உங்களுக்கு. இது ப்ரைசிங் பார்த்தீங்கன்னா 150 கோட் பண்ணுறோம். இது எனக்கு தேவைப்படுற ஒரு பைக், எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் கேட்குறேன்னா அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாமா? பண்ணலாம் ப்ரோ, அதெல்லாம் புல்லட்டை பொறுத்த வரைக்கும்லாம் ஈஸியாகவே அரேஞ்ச் பண்ணலாம். டைமிங் மட்டும் வேணும். கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா பண்ணலாம். உடனே கேட்டிங்கன்னா கஷ்டம். இப்போ கேட்டு ஈவினிங் வேணும்னா கிடைக்காது. ஆமாம், 2018 இது, கிளாசிக் 350, கிரீன் கலர் இது உங்களுக்கு. இது பார்த்தீங்கன்னாலும் டுவல் டிஸ்க் மாடல் தான் இது, டாப் மாடல். ப்ரைசிங் பார்த்தீங்கன்னா 138 கோட் பண்ணுறோம் அது உங்களுக்கு. ராயல் என்ஃபீல்டில் கன் மெடல் கிரே, கன் மெடல் கிரே உங்களுக்கு நார்மலாக டபுள் டிஸ்க் வந்துடும். சிங்கிள் ஓனர் வெஹிக்கிள் இது. ப்ரைசிங் பார்த்தீங்கன்னா 1,32,000 கோட் பண்ணுறோம். பிளாக் கலர் இது, மெட்டாலிக் பிளாக்கு, கிளாசிக் 350, 2017 ரெஜிஸ்ட்ரேஷன் சிங்கிள் ஓனர். ப்ரைசிங் பார்த்தீங்கன்னா 1,25,000 வரும். அதே மாடல் தான், சேம் 2017 சிங்கிள் ஓனர், உங்களுக்கு கிளாசிக் 350, மெட்டாலிக் பிளாக், உங்களுக்கு 1,25,000 வரும். இது இப்போ சப்போஸ் வந்து ஏதோ ஒன்று வந்து ஃபால்ட்டாக இருக்குது, உடஞ்சிருக்கு, எடுக்கிறப்ப அந்த பிரச்சனைனா நீங்கள் ரெடி பண்ணி கொடுப்பீங்களா? ஆ, அது பண்ணிக்கலாம், பண்ணி கொடுத்துருவோம். மைனர் ஃபால்ட்ஸ்லாம் இது பண்ணிக்கலாம், பண்ணி கொடுத்துருவீங்க. இந்த வண்டியிலுமே மேஜர் ஃபால்ட் இருக்க வண்டியை நம்ம கொடுக்குறதே கிடையாது, அவங்க பார்த்து செக் பண்ணி எடுக்கிறது தான். அப்படியே டவுட்டாக இருந்தால் நீங்கள் மெக்கானிக் கூட்டு வந்து கூட நம்மக்கிட்ட இது பண்ணிக்கலாம். கிளாசிக் 350 ஒயிட் இது, 2018 சிங்கிள் ஓனர். ப்ரைசிங் பார்த்தீங்கன்னா 140 கோட் பண்ணுறது உங்களுக்கு. கிளாசிக்கில் 350 லகூன் ப்ளூ கலர் இது, 2015 இது, 15 மாடல் சிங்கிள் ஓனர் வெஹிக்கிள். 36,000 தான் ட்ரிவன் உங்களுக்கு. ஃப்ரண்ட் ஹெட்லாம்ப்ஸ் எல்லாமே, ஹேண்டில் பார்ஸ் எல்லாமே மாற்றிருப்பாங்க. வெஹிக்கிளும் உங்களுக்கு ரெடி டு டிரைவ், டூ கீஸ் எல்லாமே இருக்கும். ப்ரைசிங் பார்த்தீங்கன்னா 115 கோட் பண்ணுறோம் அது. இது பார்த்தீங்கன்னா 2019 இது, ராயல் என்ஃபீல்டில் புல்லட் இஎஸ் சாரி கேஎஸ்ன்னு வாங்க, அதாவது ஸ்டாண்டர்டுக்கு அடுத்த வெர்ஷன். அடுத்த வெர்ஷன் இது, செல்ஃப் வராது. இதில் என்ன ப்ளஸ்
ஏபிஎஸ் வரும்னா உங்களுக்கு டிஸ்கோ வந்துடும். ஸ்டாண்டர்ட்லாம் நார்மலாக டிஸ்கோ வராது. ஃப்ரண்ட்ல ஏபிஎஸ் வந்துடும் உங்களுக்கு. 1,20,000 கோட் பண்ணுறோம். ராயல் என்ஃபீல்டில் எலக்ட்ரா 350 2018 இது. சிங்கிள் ஓனர் வெஹிக்கிள் இது பார்த்தீங்கன்னா வெறும் 9,000 கிலோமீட்டர்ஸ் ட்ரிவன் இது. ஸ்டாக் டயர்ஸ் தான் வெஹிக்கிள், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ப்ரைசிங் பார்த்தீங்கன்னா 1,25,000 கோட் பண்ணுறோம். இது காண்டினென்டல் ஜிடி 535. இது 535 சீரிஸ். இது 650 கிடையாது, சிங்கிள் சிலிண்டரில் வரும். 2015 இது, சிங்கிள் ஓனர், காஸ்ட்லியஸ் மாடல் அந்த டைமில். இது ப்ரைசிங் பார்த்தீங்கன்னா 1,45,000 வரும். பவர் அதிகமாக இருக்கும். அப்போ வந்ததுலேயே ஒரு ராயல் என்ஃபீல்ட்லேயே காஸ்ட் புல்லட்டில் பெருசுனா இதுதான். 2016 இது, ராயல் என்ஃபீல்டோட ஒன்லி ஒன் ஏடிவி இது, நல்ல வெஹிக்கிளும் கூட. ப்ரைசிங் பார்த்தீங்கன்னா 1,25,000 வரும். 2016 மாடல் கார்பேட்டர் வெர்ஷன் இது, ஃபஸ்ட்டு வந்த வெர்ஷன். அப்பாச்சியில் RR310 இது. 2018 மாடல் சிங்கிள் ஓனர் வெஹிக்கிள், இது ரொம்ப ரொம்ப ரேர் வண்டி தான். பிஎம்டபிள்யூ இன்ஜினில் வரும் இது. பார்த்தீங்கன்னா 28,000 ஓடி இருக்குது, ஒரே ஓனர். 155 வரும் ப்ரைஸ் ரேஞ்சு. உங்களுக்கு RN5 ப்ளூ கலர் இது. இது உங்களுக்கு ரீபெயிண்டட் வெஹிக்கிள் இது, கொஞ்சம் மாடிஃபிகேஷன்லாம் பண்ணியிருப்பாங்க. அலாய் வீல்ஸ்லாம் கோல்டு அடிச்சிருப்பாங்க. இது நம்ம கிட்ட இப்போதைக்கு இன்னும் ரெண்டு வெஹிக்கிள் இருக்கு. 2019 ரெண்டுமே டார்க் நைட் எடிஷன் பிளாக் கலர் வெஹிக்கிள் இது. உங்களுக்கு இன்னும் ரெண்டு வெஹிக்கிள் இருக்கு. ப்ரைசிங் பார்த்தீங்கன்னா ஓல்டன் ட்ராப் பண்ண வண்டி 142 வரும் கீழே ஃபோர்க்கில். ஆமாம், இது பார்த்தீங்கன்னா 145 வரும். ரெண்டுமே உங்களுக்கு கிளீன் கண்டிஷன் தான். 17 கிளாசிக் 350 சிங்கிள் ஓனர் வெஹிக்கிள், 1,25,000 வரும் இது. உங்களுக்கு கன் மெடல் கிடையாது. 18 மாடல் சிங்கிள் ஓனர் வெஹிக்கிள், ப்ரைசிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 135 கூட் பண்ணுறோம் இது. RS200 இது. RS200 உங்களுக்கு 2017 மாடல் செகண்ட் ஓனர் வெஹிக்கிள் இது. ப்ரைசிங் பார்த்தீங்கன்னா 68,000 வரும் உங்களுக்கு. அப்பாச்சியில் 200 4V. ஆமாம், ரெண்டு வண்டி இருக்குது இப்போதைக்கு ஸ்டாக்கு. ரெட்டு ஒன்றும் உங்களுக்கு, பிளாக் ஒன்றும் இருக்குது. ரெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2017 சிங்கிள் ஓனர் வெஹிக்கிள், ட்ரிவன் அரௌண்டு 20,000 அரௌண்ட் ஓடிருக்கும். 19,000 சம்திங் ஓடிருக்கும். 72,000 வரும் செகண்ட் ஓனர் அது. அரௌண்டு 40,000 அரௌண்ட் ஓடிருக்கும். நல்லாயிருக்கும் வெஹிக்கிள் உங்களுக்கு. ப்ரைசிங் பார்த்தீங்கன்னா 56,000 வரும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2013 இது. ராயல் என்ஃபீல்டு எலக்ட்ரா 350 இது. நல்ல கண்டிஷன் வெஹிக்கிள் தான். நீங்கள் சொன்ன ஸ்டார்டிங் இப்போதைக்கு கரண்ட்டாக நீங்கள் அந்த வீடியோ பார்க்கும் போது உள்ள ப்ரைஸ் உங்களுக்கு 90,000 வரும். குறைஞ்சது என்ன ப்ரைஸ் ப்ரோ கொடுத்துருக்கீங்க? 29,000. 14,000 ஓடி இருக்கும் கிலோமீட்டர். உங்களுக்கு 80,000 வரும். பாத்தீங்கன்னா உங்களுக்கு ராயல் என்ஃபீல்ட்ல கிளாசிக் 500 ஸ்குவாட்ரன் ப்ளூ கலர் இது. 1,15,000 வரும். NS200 இது. 2014 சிங்கிள் ஓனர் வெஹிக்கிள் இது. லேட்டஸ்ட் கிட்டில் வரும், பாடி கிட்லாம். 17 BS4 கிட்டோட வரும் உங்களுக்கு. ப்ரைசிங் பார்த்தீங்கன்னா 68,000 கொடுத்துருவோம். RN5S இது. 17
செகண்ட் ஓனர் வெஹிக்கிள் 67,000 ரூபாய் வரும். இதெல்லாம் மைலேஜ் அதிகமாக தரலாம் ப்ரோ? ஆமாம், 40+ வரும். எஃப்ஜி வந்து 2018 சிங்கிள் ஓனர் 75,000 ரூபாய் வரும். உங்களுக்கு 30,000க்குள்ளே ஓடி இருக்கும், 26-27 ஓடி இருக்கும். உங்களுக்கு 2018 67,000 ரூபாய் வரும். அப்ரல்ல எஸ்ஆர் 150 2016 இது 62 ரூபா வரும். இது உங்களுக்கு 2008 போல்ஜரு ப்ரே ஓனர் வண்டி 15,000 ரூபாய் வரும். இப்போ நம்ம இருக்கிறதுலே நம்ம ஷாப்பில் ஒரு ஸ்டார்டிங் ப்ரைஸ் தான் இன்றைக்கி தான் இருக்கும். ஆமாம், ரெடி டு டிரைவ் கண்டிஷனு. இது 2017 சிங்கிள் ஓனர் வெஹிக்கிள், யூனிகானில் 150 cc. இது ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா 57,000 ரூபாய் வரும். கார்னட்டு 2016 160 cc. இது இது உங்களுக்கு 57,000 ரூபா வரும். சரி, இது 2019 மாடல், ஏபிஎஸ் மாடல் ஆர்னட். இது ப்ரைசிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 77,000 ரூபா கோட் பண்ணுறோம். அவெஞ்சர் உங்களுக்கு 2017, இது 220 cc ஸ்ட்ரீட் மாடல். இது ப்ரைசிங் பார்த்தீங்கன்னா 55,000 ரூபா கோட் பண்ணுறோம். ஸோ கைஸ், வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இன்றைக்கி சூழ்நிலைக்கு இருக்கிற எல்லா பெக்ஸுமே எடுத்து உங்களுக்கு காமிச்சிருக்கோம். இதில் என்ன தேவைப்படுதோ அவங்களோட நம்பருக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், லொக்கேஷன் கொடுத்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு கால் பண்ணி கேளுங்க, இல்லை டேரெக்டாக வந்து கூட நீங்கள் செக் பண்ணி பாருங்க, சரிங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்த நம்பர் இந்த மாதிரி வேறு வீடியோ நான் பண்ணால் கீழே கமெண்ட் பண்ணுங்கிறது ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பதிவு பண்ண தட்டி விடுங்க. இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோ மாதிரி சந்திக்கிறேன். கடவுள் பை.